என் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் திருவிடிகளை வணங்கிச் சிறியேன் ஆழ்வாராதிகளினாலே மங்களா சாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு திவ்ய தேசத்திலே ஒரு சில நிகழ்வுகளை சிறியேன் ஏஎம் என் தொலைக்காட்சியின் வாயிலாய் கூறி தாங்கள் அறிந்ததே அந்த வகையிலே இன்று நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய திவ்ய தேசம் தொண்டையின் அந்நாட்டுக்கு திருமுகம் போன்ற காஞ்சி மாநகரம் இங்கே இருக்கக்கூடிய சுவாமியின் திருநாமம் அஸ்தபுஜப் பெருமாள் அஸ்தமனா எட்டு எட்டு கரங்களோடு பகவான் காட்சி தரக்கூடிய திவ்ய தேசம் தாயாரின் திருநாமம் அலர்மேலும் அங்கை தாயார் மங்களாச்சாசனம் செய்யப்பட்டவர் திருமங்கை ஆழ்வார் பேயாழ்வார் இந்த புண்ணிய பூமி உலக புகழ்பெற்ற நகரத்திலே உள்ளது ஏன்னா நகரம்னா உலகம் அனைத்துக்குமே தெரியும் அஞ்சு கண்டத்துக்கும் தெரியும் பஞ்சபூத திருத்தலங்களிலே முதலாவது திருத்தலம் பிரிதிவிஸ்தலம் இங்கே உள்ளது அதுக்கு கோவில் நகரம்னு பேர் அதே போன்று மிகவும் பிரசித்தி பெற்ற புராணமாகிய கந்த புராணத்தை இயற்றப்பட்ட குமரக்கோட்டம் இங்கே உள்ளது ததீசி மகதிசியாகப்பட்டவர் இங்கே வந்து தவம் செய்த திவ்ய தேசம் கச்சாபேஸ்வரர் கோவில் அம்பாள் பார்வதி தேவியாகப்பட்டவர் காமாட்சியாக மாறி இந்த பூமியில் வந்து இறைவனுடன் இரண்டர கலக்க தவம் செய்த தலம் அறம் அறம்பளர்த்த நாயகி இப்பேற்பட்ட இந்த திவ்ய தேசத்திலே வைணவ விழாக்கள் அனைத்தும் சிறப்புற நடைபெறும் மிகவும் பிரமாண்டமான ஆலயம் பிரம்மதேவராகப்பட்டவர் தனக்கு பூலோகத்திலே ஆலயமே இல்லையே என்ற கவலையை போக்குவதற்காக ஒரு பெரிய ஒரு வேள்வி செய்தார் அந்த வேள்வியை செய்கின்ற பொழுது ஒரு சீற்றம் கொண்டு துஷ்ட அசுரர்களை அனுப்பினார் அந்த நேரத்தில் பிரம்மதேவராகப்பட்டவர் படைக்கும் கடவுள் திசை முகன் நான் பகவானை வேண்ட பகவான் பகவானாகப்பட்டவர் எட்டு கரங்களுடன் நான்கு கரங்களிலே சக்லாயுதம் தாங்கி அசுரர்களை வென்றார் அசுரர்களை வென்றதோடு மாத்திரம் அல்ல மீண்டும் இந்த பூமிக்கு வராது இருப்பதற்காக மேற்கு நோக்கிய வண்ணம் எதிரிகள் வருவார்களா என்று பார்த்து கொண்டு இருக்கின்றார் பகவான் அப்பேற்பட்ட சத்துரு பயம் நீக்கும் திவ்ய தேசம் யாரேனும் பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அதாவது திடீர் திடீர் என்று அவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும் மனதிலே தைரியமே ஏற்படாது பிறரால் பயத்தால் நடுங்கி உடுங்கி இருக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அஸ்தபுய கரத்தானை வழிபட அவனுடைய அருளாலே இவர்கள் நலம் பெறலாம் அந்த நேரத்தில் சரஸ்வதி தேவியாகப்பட்டவர் பெண்ணுக்கு பெண் இரக்கம் காட்டு என்று காளிகா தேவியை அனுப்ப காளிகா தேவியும் பகவான் வெற்றி கொண்டார் அதற்காகத்தான் இந்த ஆலயத்துக்கு அருகாமையிலே இன்றைக்கும் கருங்காலி கோவில் உள்ளது ஒரு சாட்சி மிகவும் அருமையான திவ்ய தேசம் என காஞ்சிமா நகரம் அப்படின்னாலே கோவில் நகரம் எல்லா தெருவுக்கு தெரு கோவில் இனி ஒன்று சொல்லுவாங்க பெரியவங்க காஞ்சிபுரம் போனால் காலாட்டிக்கிட்டே சாப்பிடலாம் அப்படின்னா என்ன பொருள் தரி நெசவு தொழிலுக்கு பேர் போனது இன்னைக்கும் ஐந்து கண்டத்துலேயும் காஞ்சி பட்டு இல்லாமல் கல்யாணம் கிடையாது அது ஏழையா தனவாந்தரா எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி இப்பொழுது அண்மையிலே சரியேன் மலேசியா போயிருந்தப்போ மூன்று கல்யாணம் மூன்று கல்யாணத்துலேயும் ஒரு கிறிஸ்தவ கல்யாணம் அவங்களும் காஞ்சி பட்டு உடுத்துறாங்க கிறிஸ்தவர்களும் ரெண்டு இந்து கல்யாணம் மூணு கல்யாணத்துலையும் காஞ்சிப்பட்டு காஞ்சிபுரம் வந்து புடவை எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா அந்த பட்டுக்கு பெரும்போன நகரம் அப்பேற்பட்ட இந்த ஊரில் பகவான் எட்டு கரங்களோடு ஸ்ரீதேவி பூதேவியோடு இருந்து பக்தர்களுக்கு சேவை சாதிக்கின்றார் இப்பேற்பட்ட இந்த திவ்யசேசு வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு சத்துரு பயம் இருக்காது அந்த நேரத்திலே இங்கே ஒரு மாபெரும் தவசீலர் தவத்தில் இருந்தார் இவருடைய தவத்தை கண்ட இந்திரனாகப்பட்டவன் தன் பதவிக்கு ஆபத்து வரப்போகிறது என்று சொல்லி தேவ உலகத்திலே இறந்து மிகவும் அழகு பொருந்திய கண்ணீர்களை அனுப்பி இவருடைய மனதை மயக்க வைத்தார்கள் அவர் மயங்கவில்லை அந்த நேரத்தில் தேவேந்திரன் பார்த்தான் ஒரு அழகிய யானையாக வந்து இவருக்கு முன்னே சில லீலைகளை செய்தான் இதை அந்த முனிவராகப்பட்டவர் தானும் யானையாக உருவெடுத்தார் அப்பொழுது ஆணைகளோடு யானைகளாக வடபுலம் சென்று விட்டார் காளிந்தி நதியிலே சென்று இவர் நீராடினார் யானை வடிவிலே அங்கு இருக்கக்கூடிய மிருகண்டு என்று சொல்லப்பட்ட முனிவர் இவருக்கு ஞானத்தை புகட்டி போன ஜென்மத்திலே நீ ஒரு சிறந்த தவசீலன் இந்திரனுடைய சாபத்துக்கு அணங்கி இப்படி யானையாக மாறிவிட்டாய் நீ சென்று பூலோகத்திலே சகலவிதமான பாக்கியங்களும் தரக்கூடிய திவ்ய தேசம் காஞ்சிமா நகரம் அங்கே உள்ள அஷ்டபுஜ கரத்தானை சென்று வழிபட்டு அருள்நலம் பெற்று உய்க என்று அனுப்பினார் அந்த யானையாகப்பட்டது நேரே வந்து கோதாவரி நதியிலே நீராடியது கோதாவரி நதியிலே நீராடி இன்னும் கொஞ்சம் அறிவு விளக்கம் பெற்றது ஏன்னா ராமச்சந்திரமூர்த்தி லட்சுமணர் சீதா மூவரும் ராமாயண காலத்திலே ஐந்து ஆலமரங்கள் உள்ள இடம் அதுதான் பஞ்சவடின்னு பேர் அதைத்தான் தண்டகாரண்யம் என்று சொல்லுவார்கள் அங்கே பர்ணகசாலை அமைத்து வாழ்ந்த புண்ணிய பூமி அந்த இடத்திலே வந்து இருக்கின்ற பொழுது இந்த யானை ஆகப்பட்டது காஞ்சி மாநகருக்கு வந்தது பண்டை தொடக்காலே தினந்தோறும் தாமரை மலர்களை பறித்து ஆயிரக்கணக்கில் கொண்டு வந்து இந்த அஷ்டபுஜ கரத்தானை வழிபட்டு வந்தது அப்பொழுது மானம் பொய்த்து அங்குள்ள நீர்நிலைகளெல்லாம் சுருங்கிவிட்டது சுருங்கிய பொழுது தண்ணீர் இல்லாததாலே தாமரை மலர் கிடைக்கவில்லை அப்பொழுது அந்த யானை ஆகப்பட்டது நீண்ட தூரத்திலே சென்று அங்கிருக்கக்கூடிய குளத்திலே மலர்களை சேகரம் செய்து பகவானுக்கு கொண்டு ஆராதனை செய்தது அப்படி ஆராதனை செய்கின்ற பொழுது அந்த குளத்திலே இருந்த ஒரு முதலையாகப்பட்டது காலை கவ்விக்கொண்டது முன்பு யானை பிடித்த முதலை வேறு இந்த முதலை வேறு அது வேறு இது வேறு இந்த முதலையை பிடித்த உடனே இந்த முதலை கதறிய பொழுது பகவானாகப்பட்டவர் கருடால்வார் வாகனத்திலே சென்று முதலையை வதம் செய்து யானைக்கு இதம் செய்த திவ்ய தேசம் அதால கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்த திவ்ய தேசத்திலே இதுவும் ஒன்று அதே போன்று நாமும் துஷ்டர்களாகிய முதலைகளின் வாய்களிலே பிடிபட்டு நாம் பலவித துன்பங்களுக்கு ஆளாகின்ற பொழுது நாம் அவனுடைய திருவடியை பற்றினால் எப்படி பகவான் ஆகப்பட்டவர் அந்த முனிவர் யானையாய் இருந்தவருக்கு வாழ்வு நல்கினாரோ அதே போன்று அடியவர்களாகிய நமக்கும் நல்குவார் அப்பேற்பட்ட திவ்ய தேசம் இந்த தேசம் காஞ்சிபுரத்திலே மிக அருகாமையிலே உள்ள சத்திரம் சென்னையிலே கோயம்பேட்டிலேருந்து அடிக்கடி பேருந்து வசதி உண்டு பல மார்க்கங்களில் வருகின்றது அதாவது தாம்பரம் பண்டலூர் சென்று படைப்பு வழியாக செல்கின்றது சுங்குவார் இருந்து தென்னேரி வழியாக செல்கின்றது வெள்ளைக்கேட்டு வழியாக செல்கின்றது அப்படி மேற்கே இருந்து வரக்கூடியவர்கள் பாலுச்செட்டி வெளியாக வருகின்றது நாலா பக்கங்களிலும் பேருந்து உத்தரமேரூர் பக்கம் வந்தவாசி வெளியாக வருகின்றது ரயில் மார்க்கமும் உண்டு ரயில் மார்க்கத்தில் இறங்கினால் சிறிது தூரம் போக வேண்டும் பேருந்தில் இறங்கினால் மிக அருகாமையிலே உள்ள திவ்ய சேத்திரம் இந்த சேத்திரத்திலே வழிபடக்கூடிய பக்தர்கள் அனைவர்களுக்குமே துன்பம் என்பது நீங்கும் எப்படி அந்த முனிவராகப்பட்டவருக்கு கஜேதர மோட்சம் கொடுத்து இந்திரனுக்கு அருள் செய்ததால் அவன் வந்து வழிபட்ட நாள் பங்குனி மாதம் பௌர்ணமி அந்த பங்குனி மாதம் பௌர்ணமியிலே இன்றும் இந்திர பகவான் இங்கே வந்து வழிபாடு செய்வதாக ஐதீகம் ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாத பௌர்ணமியிலே இங்கே நிரம்ப கூட்டமிருந்து இந்திர விழா என்று நடத்துகின்றார்கள் காரணன் அமரேஷன் வழிபட்டு அருள் பெற்ற திவ்ய தேசம் இந்த தேசம் சாதாரணமாகிய நமக்கு அருள் தரமாட்டாரா என்ன அப்பேற்பட்ட இந்த திவ்ய தேசத்தை வழிபடக்கூடிய பக்தர்கள் அனைவர்களுக்கும் இங்கே திருமங்கை ஆழ்வாரும் பேயாழ்வாரம் ஏன்னா பேயாழ்வாராகப்பட்டவர் அவதார சேத்திரம் காஞ்சிபுரம் இந்த காஞ்சிபுரம் என்ற திவ்ய தேசத்தை நினைத்தாலே முக்தி குட்டும் அப்பேற்பட்ட இந்த திவ்ய தேசத்தை அன்பர்கள் வாழ்க்கையில் மிக அருகாமையில் உள்ள சேத்திரம் வாகன வசதி உள்ளவர்கள் சென்று தரிசிக்கலாம் அல்லது பேருந்தில் சென்று தரிசிக்கலாம் ரயிலிலே சென்று தரிசிக்கலாம் பகவானுக்கு புது வஸ்திரங்கள் பூமாலைகள் துளசி மாலை இவைகளெல்லாம் சாட்டி வழிபாடு செய்யலாம் ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு அன்னதானமும் செய்யலாம் முடிந்த வரையிலும் கோவில் திருப்பணிக்கும் உதவி செய்யலாம் அது அவரவர்கள் வசதியை பொறுத்தது பகவானுக்காக நாம் ஒரு பொருளை கொடுத்தால் பகவான் நமக்கு பல வகையிலே லாபத்தை தருவான் அவை என்ன என்ன என்றால் முதலிலே நோயை நீக்குவான் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் இரண்டாவதாக நமது குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுத்து கல்வி வளத்திலே பெருமையை சேர்ப்பான் மூன்றாவதாக தொழிலிலே அபிவிருத்தி நல்ல லாபம் தன லாபம் அடுத்தபடியாக விவசாயத்திலே தானிய லாபம் நான் கூடியதை காட்டிலும் அதிகமாக மகசூல் கிடைக்கும் இதெல்லாம் அனுபவத்தால் அறியேன் அறிகிறேன் காரணம் ஒரு விவசாயியாகப்பட்டவர் படிக்க தெரியாதவர் வள்ளல் பெருமான் மீது நம்பிக்கை கொண்டு அவர் வயலுக்கு அடிக்க வந்த மூட் பூட்டும் பூச்சி மருந்த அனைத்தையும் அதாவது பூச்சி மருந்துன்னு சொல்லுவாங்க பல உயிரை கொண்டு எனக்கு என்னையா வெல்லாமேன்ட்டு போயிட்டார் ஆனால் அவருக்கு மகசூல் அமோகமாக விளைந்தது நான் பொய் சொல்லவில்லை உண்மை சொல்கின்றேன் தொண்ணூற்றி ஒன்றாவது வருடம் சாமியிட்ட சொன்ன தெய்வத்தை நம்பினவன தெய்வம் கைவிட மாட்டார் அப்பா என்று குருநாதர் சொன்னார் அதே நேரத்தில் ஆண்டவனை அணுதினமும் நாத்தலும் பேர பூஜிக்கக்கூடிய அன்பர் மருந்து அடித்தார் இவருக்கு விளைந்த விளவில் ஐந்தில் ஒரு பங்கு கூட அவருக்கு விளையவில்லை அப்பொழுது என்னிடத்திலே அவர் சொன்னார் சாமி நீங்கள் சொன்ன வாக்கு பலிதமாகிவிட்டது என்று சொன்னார் தெய்வம் நமக்கு தரக்கூடிய நன்மைகள் அனைத்தும் மறைமுகமாக தருவார் அதை பெறக்கூடிய தகுதியை பெற்றவர்களுக்கு தான் அது தெரியும் அடியேனுக்கோ கூட இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பைபாஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள் நான் சிரித்தேன் ஏன் சிரிக்கிறீங்கன்னு டாக்டர் கேட்டார் நான் சொன்னேன் எனக்கு பைபாஸ் வேண்டாம் முருகன் பார்த்து கொள்ளுவார் என்றேன் அந்த முருகனே அனுதினமும் உள்ளம் பொருகி பாராயணம் செய்தேன் முருகன் எனக்கு பைபா சொன்னாதபடி காத்து கொடுத்தார் அடியேனே அதற்குச் சான்று காரணம் என்ன இறைவனை வழிபடக்கூடிய பக்தர்கள் அனைவர்களுக்கும் வரக்கூடிய துன்பம் அனைத்தும் ஒளியை கண்டு இருள் நீங்குவதைப் போலே ஒளி இருக்க இடத்துல இருட்டுக்கு என்ன வேலை உணவை கண்டு பசி நீங்குவதைப் போலே மருந்துகளைக் கண்டு நோய் நீங்குவதைப் போலே நல்ல நண்பரால் துன்பம் நீங்குவதைப் போல செல்வத்தைக் கண்டு வறுமை நீங்குவதைப் போல பகவான் நமக்கு துன்பத்தை நீக்கி இன்பத்தை ஆக்குவான் என்பது நிச்சயம் இதை எல்லோரும் நம்பிக்கை கொண்டு செயல்பட வேண்டும் காரணம் இறைவனை வழிபடுகின்ற பொழுது அவநம்பிக்கை கொண்டு வழிபடக்கூடாது ஆத்திலே ஒரு கால் சேத்திலே ஒரு கால் வைக்கக்கூடாது இதை புலவர் திருவள்ளூர் சொல்றார் உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கன் களைவதாம் நைப்பு அதாவது வேஷ்டி ஆகும் தான் நாளைக்கு கிட்டலான்னு யாராவது போவோமா உடனே கையை கையோட வேகமா போகுது அதை போல பகமையை மறக்க வேண்டும் தெய்வ அனுகிரகத்தை பெற வேண்டும் அதற்கு அயற்சி இல்லாத முயற்சி உயர்ச்சியை தரக்கூடிய திவ்ய தேசம் இந்த தேசம் அதனால தான் பகவான் தன்னை நாடி வந்த பிரம்ம தேவரை காப்பதற்காக எட்டு கரங்களுடன் அஷ்டபுஜ கரத்தான் அஸ்தம்னா எட்டு இந்த எட்டு கரத்தோடு காட்சி தரக்கூடிய திவ்ய தேசம் லட்சுமிகள் எட்டு திசைகள் எட்டு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு ஈசானம் நிறுதி வாயு அக்னி அதே போல பகவானுக்கு திருக்கரங்கள் எட்டு இந்த எட்டு கரங்களாலே துன்பங்கள் கிட்ட வராதபடி நம்மளை காத்து ரசிக்கக்கூடியவன் அஷ்டபுஜ கரத்தான் இது காஞ்சிமா நகரிலே உள்ள திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசத்தை வழிபட்டு பகவானுக்கு நம்மால் ஆன கைங்கரிகம் புதிய வஸ்திரம் பூமாலை துளசி மாலை போட்ட அர்ஜனை செய்து அங்கே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பிரசாதத்தை விநியோகம் செய்யலாம் வசதி படைத்தவர்கள் சர்க்கரை பொங்கல் இட்டு பகவானுக்கு நிவேதனம் செய்து இனிப்பு பிரசாதம் வழங்கலாம் இப்படியெல்லாம் வழங்குகின்ற பொழுது பலருடைய மனம் குளிர்ச்சி அடைகின்ற பொழுது நம்மளுடைய வாழ்க்கை ஓய்வு பெறும் நம்மளுடைய வாழ்க்கை உய்வு பெற வேண்டும் என்றால் பலருடைய வாழ்த்தை பெற வேண்டும் அதற்கு அன்பர்கள் அனைவர்களும் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அதாவது ஒரு மாதத்தில் ஒரு ஆளே வழிபாடாவது செய்ய வேண்டும் காரணம் அருகிலே உள்ள கோவிலுக்கு நாம் அடிக்கடி சென்று வருகின்றோம் சற்று தூரத்திலே உள்ள கோவிலுக்கு மாதத்தில் ஒரு முறையாவது வருடத்திலே ஒரு முறை சுற்றுலா அப்படி சுற்றுலா சொல்லுகின்ற பொழுது பல திவ்ய தேசங்கள் சைவஸ்தலம் அம்பாள் ஸ்தலம் முருகஸ்தலம் மாறுபாடு வேறுபாடு இன்றி எல்லாண்டவனையும் பொதுவாக வழிபடலாம் அப்படி வழிபடக்கூடிய ஆலயங்களிலே தலை சிறந்த ஆலயங்களில் இதுவும் ஒன்று நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலே திருமங்கை ஆழ்வாரும் பேயாழ்வாரும் மங்களா சாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசம் தொண்டை நன்னாட்டுக்கு தலைநகரமும் திருமுகமாக விளங்கக்கூடியது காஞ்சிமா நகரம் அந்த காஞ்சிமா நகரத்திலே இருந்து அற்புதமான அருள் வழங்கக்கூடிய இந்த கேத்திரத்தை பற்றி சரியேன் இதுவரையிலையும் ஒரு சில நுண்ணிய நிலவுகளையும் பிரம்மதேவர் அருள் பெற்றதையும் பிரம்மதேவர் அருள் பெற்று பகவானுக்கு பாத்திரமாகி பிரம்மதானுடைய அருளை பெற்றதைப் போல் திசைமுகனே அருள் பெற்றிருக்கிறாண்டால் நாமும் பெறலாம் இல்லையா அதாலதான் அழுதால் பெறலாம் நல்ல வரமே என்றார் வடலூர் வல்லர் நாம் பகவானிடத்திலே வேண்டும் காரணம் அரசாங்கம் எல்லோருக்குமே கருணை செய்யும் ஆனால் மனு போட்டவர்களுக்கு முதலிலே கருணை செய்யும் அம்மாவிடத்தில் அழுத குழந்தைக்கு அம்மா உடனே எடுத்து அரவணைத்து அமுது தருவார் அழுகாது இருக்கக்கூடிய குழந்தைக்கு தாமசமாக தருவார் அதை போல் நாம் தவம் என்பது இறைவனை வழிபடுவது அதனால் காட்டில் போய் ஒத்த காலில் நிற்கிறது குகைக்குள்ளே போயிருக்கிறது சருகை சாப்பிடுவது இது தவம் அன்று இல்லறத்தில் இருந்து கொண்டே மனைவி மக்கள் உற்றார் உறவினர் நண்பர் அனைவரையும் பார்த்து கொண்டு இந்த நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய அளவிலே நல்ல பணிகளை செய்து பணி செய்யக்கூடிய நேரத்தில் தேசாபிமானத்தோடு உள்ளன்போடு உணர்ச்சி பூர்வமாக நல்லபடியாக அந்த பணியிலே சிறப்பாக செய்து நல்ல பெயர் எடுக்க வேண்டும் ஏனோ தானோ என்று செய்யக்கூடாது அப்படி உள்ள உணவுள்ள உணர்வோடு செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இறைவன் மன நெகிழ்வோடு வரத்தை நல்குவான் அவனுடைய வரத்தை பெற்றவர்களுக்கு அவர்களுடைய கரத்தால் யாருக்கு எது கொடுத்தாலும் படிக்கும் காரணம் என்ன அதுதான் வாக்கு பளிதம் நீ நல்லா இரு என்றால் நல்லா இருப்பார்கள் அதற்கு என்ன செய்யணும் பகவானுடைய அருளை பெற வேண்டும் பகவானுடைய அருளை பெற என்ன செய்ய வேண்டும் பஞ்சபூதங்களை நாம் அடக்கி ஆள வேண்டும் காரணம் புலனைந்தும் வென்றானின் வீரமே வீரம் இந்த அஞ்சு பஞ்சபூதங்களாக ஆளக்கூடியவன் தான் வீரன்னு தமிழ் மூதாட்டி அவ்வை கூறுகின்றார் அப்ப என்ன செய்யணும் மனம் அடங்க சினம் அடங்கும் அதற்கு என்ன செய்யணும் தெய்வ வழிபாடு குரு கடாட்சத்தால் பெற வேண்டும் நல்ல ஒரு குருநாதரின் அருளை பெற்று இத்தகைய திவ்ய தேசங்களுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய விழாக்களிலே பங்கெடுத்து பகவானின் கைங்கரியத்திற்கு ஆன உதவிகளை செய்து பகவதிந்தனையோடு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு துன்பம் ஒரு தொல்லையும் சத்தியமாய் தராது காரணம் என்ன தெய்வ அனுகிரகம் இருக்கின்றவரும் மற்றது என்ன செய்யும் ஒன்றுமே செய்யார் கருடனை பார்த்து சர்பம் கேட்கறது என்ன கெருடா சௌக்கியமானு கெருடன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்தால் எல்லாம் சௌக்கியம் காரணம் சிவபெருமான் தலையில் எல்லவா இருக்கிறது எப்பொழுதுமே பெரியவர்கள் இரண்டு பேர்களை ஒன்றுபடித்து மகிழ்வார்கள் கருணனுக்கும் பாம்புக்கும் தீராத பகை இருந்தாலும் பகவான் ரெண்டையும் ஒற்றுமைப்படுத்தினார் சந்திரனுக்கும் பாம்புக்கும் தீராத பகை அதையும் பகவான் ஒற்றுமைப்படுத்தினார் பரமேஸ்வரன் ஆனால் தீய குணம் படைத்தவர்கள் நல்லவர்கள் கூட பிரித்து வேடிக்கை பார்ப்பார்கள் அத்தகையவர்களை கண்டு நாம் சற்று ஒதுங்கி வாழ வேண்டும் நல்லாரை நாடு அல்லாரை வெறுக்காதே துஷர்களை வெறுக்கக்கூடாது காரணம் என்ன தெரியுமா அவர்களையும் எந்த அளவில் பழக வேண்டுமோ அந்த அளவில் பழக வேண்டும் காரணம் துஷ சாவகாசம் அட்ப சாவகாசம் கண்டிதம் என்று வேதம் சொல்கின்றது துஷர்களை சாவகாசம் செய்வதால் உயிருக்கே ஆபத்து வந்து சேரும் ஒரு அன்பனாகப்பட்டவன் ஒரு எருதை வைத்திருந்தான் கையில் காட்டாறு வெள்ளம் போனது அந்த கயிறை நான் ஆத்திலே இறங்கினான் எருது அக்கறை கொண்டு சேர்த்து விட்டது எருதும் பாதுகாப்பானது இவனும் பாதுகாப்பாக கரையேறினான் இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு அசடன் அறிவில்லாதவன் ஒரு நாயை சங்கிலியிலே பிடிச்சிட்ருந்தான் அவனும் ஆற்றுல இறங்கனான் நாயும் அவனும் ஆத்தோடு போயிட்டாங்க என்ன காரணம் அவன் பிடித்தது எருதை இவன் பிடித்தது நாயை நாயின்னா யார் துஷ்டன் சுய லாபத்துக்காக பழகக்கூடியவன் அவனோடு சாவகாசம் செய்யலாமா அதை கண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் பக்குவமாக ஒதுங்கி கொள்ள வேண்டும் இது அறிவாளிகள் செய்யக்கூடிய வார்த்தை அவனுடன் வாக்குவாதம் செய்யக்கூடாது துஷ்டரை கண்டால் ஒரு அடி தூர என்று பெரியவர்கள் சொன்னார்கள் அதை போன்று நாம் நமக்கு இறைவன் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கின்றான் இதை எல்லோரும் உபயோகப்படுத்தி அடுத்தவங்ககிட்ட இரவேலையே வாங்க வேண்டாம் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கான் நம்ம கண் பார்க்குது நம்மக்காவது கேட்குது கால் நடக்குது நம்ம வாய் பேசுது நம்ம மனம் நினைக்குது

அப்பேற்பட்ட அஷ்டபுஜ கரத்தானை வணங்கி பிரம்மதேவருக்கு அவர் காத்து அருளியதைப் போல் அவரை வழிபடக்கூடிய அன்பர்களுக்கும் நிச்சயமாக அருள் வழங்குவார் என்று கூறி எட்டு லட்சுமிகளும் இவரை வழிபடுபவர்களுக்கு வாசம் செய்யும் என்று கூறி இந்த திவ்ய தேசத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து நாளை ஒரு திவ்ய தேசத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்